हर शंकर जय जय शंकर नारायण नम हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। हेलो गुड इवनिंग हर हर शंकर जय जय शंकर। इनकी मामी वह ரவா தோசை இங்கே புதுசாக வாங்கின கல்லில் வாட்ட போகிறா. ரவா தோசையும் தொட்டுக்க கடப்பா தேங்காய் சட்னியா லால்குடி கடப்பா லால்குடி லால்குடி ஸ்பெஷல் கடப்பா. எண்ணெய் ஊற்றிருக்கேன் எங்கே இதில் கிண்ணத்தில் கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கீங்களா? கிராம்பும் ஏலக்காயும் போடுறேன் ஃபஸ்ட்டு. சரி தாளிக்கிறதுக்கு போடுறேன். ரைட்டு கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் லால்குடி கடப்பா. ஆல்ரெடி நீ செஞ்சிருக்கேன் இல்லை செஞ்சிருக்கேன் இருந்தாலும் புதுசாக வந்திருக்கிற நேர்களுக்காக புதுசாக வந்திருக்கேன். ரெண்டாவது இந்த கல் ஒன்று புதுசாக வாங்கினோம் இல்லையா நல்லா பெருசாக கடலில் பார்க்குற மாதிரி வார்த்தை பார்க்கலாமே ஒரு ஆசை. நேயர்களுக்கும் காமிக்கலாமேன்ட்டு ஒரு இதனால் உங்களுக்கு காமிக்கிறோம். கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சிட்டு வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு பெருசா இருக்கு பெரிய வெங்காயம் தனியா பிரிஞ்சிடும் அது வதங்க வதங்க தனியா பிரிஞ்சிடும் கொதிக்க கொதிக்க பிரிஞ்சிடும். இது நல்லா வதங்கணும். இதெல்லாம் அரைச்சு விடுறதா? இந்த அரைச்சு விடுறதாங்க எடுத்து வச்சிருக்கேன் காமிக்கிறேன். இந்த இதுக்கு என்ன பாசி பருப்பு உருளைக்கிழங்கு காமிஞ்சோ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இதில் போட்டுருடா நசுக்கி நல்லா இதில் போட்டுடுறது ஸ்நாக் பண்ணி. ஆமாம் ஓஹோ நல்ல மாவு மாதிரி வெந்த கிழங்க இப்படி நல்லா கையாலேயே நசுக்கலாம் கத்திலாம் வேண்டாம். என்ன பாசி பருப்பா? பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு. பாசி பருப்பு உடம்புக்கும் நல்லது தேங்காய் கட் பண்ணி போட்டுருக்கேன் கசகசா சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் நாலு பச்சை மிளகா அஞ்சாறு தேங்காய் வச்சுது வச்சு இதை நைஸ் பேஸ்டாக அரைக்க போகிறேன். இப்போ இது வதங்கிறதுக்குள்ள இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவேன். அரைச்சி எடுத்துவாங்க நான் கொஞ்சம் நேரம் இது பண்ணிருக்கிறேன். ஓகே சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் வேகணும். இது எது வேகணும்? இந்த பூண்டு வெங்காயம் இது வேகணுமா? ஆமாம் கொஞ்சம் வெந்துக்கணும். சரி அதுக்காக இந்த கரம் மசாலா இருக்குது. கரம் மசாலா இருக்கு இது கொஞ்சம் அரை ஸ்பூன் போடுறேன். இதில் போட்டு உப்பு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடுறேன். பாதி வதங்கி இருக்கு கொஞ்சம் முழுசாக வதங்கணும். முழுசாக வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு வேணும்னா பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கணும். அரை ஸ்பூன் போடுறேன். சரி எப்பொழுதுமே உப்பு பார்த்துட்டு போட்டுக்கணும் அப்புறமா போடணும். இன்னும் கொஞ்சம் வதங்கினது தான் இந்த கிளாஸ் பதத்துக்கு வரணும். இந்த வெங்காயம் ஆமாம் வந்து நல்லா சுருளை வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த அரைச்ச இதை போட்டுட்டு இந்த தேங்காய் பச்சை மிளகாயும் அரைச்சுன்னு வந்துட்டேன். கசகசா தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சுன்னு வந்துட்டேன். இதையும் இதையும் இதோட போட்டு எடுத்து கொட்ட வேண்டியதான். மாமி ரவா தோசை ஊத்தப்புறா நீங்க அந்த காலத்து மெஷர்மெண்ட் கரண்டிதான். இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி அரிசி மாவு. இந்த கரண்டி ஆமாம் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி அரிசி மாவு. இந்த கரண்டி எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? நீங்கள் பார்த்து போங்களா. ரெண்டு கரண்டி அரிசி மாவு
ஒரு கரண்டி மைதா ஒரு கரண்டி மைதா ஒரு கரண்டி ரவை ஒரு கரண்டி ரவை அரை கரண்டி கோதுமை மாவு சரி உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் கலந்துட்டு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா அதல கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி கரைச்சிட்டு வெங்காயம் நறுக்கி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க இதான் ரவா தோசை मरदी அதான் அது என்னடா நக்க அப்ப வியூவர்ஸ்லாம் என்ன சொல்றா மாமா சரியாவே கேமரால காமிக்க மாட்டேங்கறாரு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்றேமா ஏதோ அந்த இன்ஸ்டன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு பா அவ வந்து ஓரளவுக்கு நான் உப்பு போட்டேன் இல்லையா அது பத்தாது அதனால கொஞ்சம் கூட போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கூட போடுறேன் இப்ப தண்ணி வேணுமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் அதுக்கு கடப்பாக்கு எவ்வளவு பழம் தண்ணியா இருக்கோ அவ்வளவு பழம் கடப்பா டேஸ்டானதா இருக்கும் சரியா ஓஹோ இதோ ஜானா நான் என்ன இடி போடுறது அது இப்டி தான் பாசி பருப்பு போட்ட பண்டம் அப்படி தான் ஆகும் அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம கையில ஒண்ணும் இல்ல நீங்க அசோக அல்வா பண்ணுங்க பாசி பருப்புல இருக்கின்றதா இருக்கும் அப்பப்ப வா சூடு பண்ணி பாருங்க கடுகு தாளிச்சிரமா கடுகுலாம் எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து வெறும் ஏலக்காயும் கிராம்பு தாளிச்சேன் தேங்காயை வந்து பச்சை மிளகாய் கசகசா சோம்பு போட்டு அரைச்சு அரைச்சேன் வெங்காயம் பூண்டு இது ஏலக்காய் கிராம்பை தாளிச்சுட்டு வெங்காயம் பூண்டையும் போட்டு வதக்கிங்க சூப்பர் அப்புறம் பாசி பருப்புல அந்த அரைச்ச விழுதெல்லாம் எடுத்து போட்டு மசாலா ஐட்டத்தை போட்டு போட்டுட்டேன் இதுதான் லால் குடி கடப்பா ஓகே ரைட் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மொத மொத நான் இப்ப எடுக்க வரதுன்னு பாசி பார்க்கணும்ல சூப்பரா எடுத்து வருதே தான் மாவு பதம் கரெக்டா இருக்கு தெரியும் உங்களுக்கு தோசை கல்ல ரைட் இல்ல கிடி மாவு கரெக்டா இது பண்ண வேண்டாமா மாவு நான் கரெக்டா கரைச்சிருக்கேனானு பார்க்க வேண்டாமா तप பெருசா தான் வைக்க கூடாது சின்னதா தான் வைக்கணும் என்ன பண்றது நீங்க பண்றே வியூவர்ஸ் காமிக்கணும்ங்கிறதுக்காக பண்றீங்க இல்ல இல்ல அது என்னன்னா அது வேக மாட்டேங்குது சிம்ல இருக்கா சிம்ல இல்ல மீடியமா வச்சிருக்கேன் फ्लेவர் கடுகு வடிச்சதுக்கு சிம் பண்ணிட்டோம் ஊத்தறதுக்காக கடுகு எதுக்கு வடிக்க விட்டேனா தோசைகளுக்காக இல்ல இந்த அரவா தோசை கடுகு போடணும் அதுக்காக வடிக்க விட்டேன் சரியா சரி சரி ஓ அது நம்ம இரும்பு கல்லறனா கொஞ்சம் கடுகு வெடிக்க விடுவோம் ஓகேயா இந்த கல்லுக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம் கடுகு கொஞ்சம் வெடிக்க விட்டுட்டு தோசை ஊத்துவோம் நல்லா ஒரு பட்டாட்டா இரும்பு கல்லு இத நம்ம பச்சல ஒக்க கல்லுங்கறானாமா கலானிக்கு வந்து பெரியசா இந்த எஜ்ஜி வரைக்கும் ஊத்துறேனே நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஊத்தி இருக்கேன் இனிமே ஊத்துறேன் பா உங்களுக்கு பெருசா தான நான் உங்களுக்கு நான் வாத்து தரேன் நான் சரியா மாதிரி பார்த்தல அதுக்கு என்ன கல்லு வாங்கணும் நல்லா பெருசா ஊத்துறோம் ஊத்திட்டு அது நிறைய மஞ்சள் பருப்பு போட்டுக்கோங்க நல்லா பிளாச்ச பிளாச்ச எடுங்க எடுத்து கடப்பாவை ஊத்தி நடுப்புற ரவா தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் நேரம் மாமி நிறைய பண்ணி கொடுத்துருக்கா சார் எல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் மாமி ஜோரா எல்லாம் பண்ணுவான் அதனால எனக்கு நான் வியூவர்ஸ்க்காக மெயினாக சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா செஞ்சு போடலாம் இந்த மாதிரி லீவு நாளில் ஆற்றுக்காருக்கு செஞ்சு போடுங்கோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் மெஷர்மெண்ட்லாம் ஆற்றுக்காரிக்கு செஞ்சு கொடுங்கிறேன் அப்போ புருஷா செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்களா அதனால பெருசாக வரதான்னு பாருங்க பெருசாக வச்சு ஊற்றுங்க அடுத்தது மாமி ஊற்ற போகிறேன்
ஒரு தோசை பாருங்கள். எல்லோரும் பெருசாக ஊற்றப்பட இதுக்கு லிட்டு கொடுத்துருக்கா. லிட்டு எல்லாம் போட வேண்டாம், இதுக்கு லிட்டு போடாமல் ஊற்ற தான் நல்லா ஊற்று. அது ஆப்பத்துக்கு தானே லிட்டு போடுவார். எவ்வளோ சூப்பராக வருது இது. சில பேர் என்ன தம்ளர்லையும் கையிலையும் தெளிப்பா, வாசம் தெளிக்கிற மாதிரி தெளிப்பா. அது எதுக்கு வாசம் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிறான்னு தெரியலமா. எவ்வளோ மாவு வேஸ்ட் பண்ணுறா வரலாம். இது இந்த ஓரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இன்னும் ரிச்சர் இருக்கா இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு. இந்த 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 இடம் இந்த இடம் இது இந்த இதோட ஜாயின் பண்ணணும். நானே 3:30-4 மணிக்கு கோலம் போடுறபோது மாமிகிட்ட இந்த இடம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லுவேன். உட்காந்து காஃபி போட்டு கொடுப்பேன் மாமிக்கு. போட்டு கொண்டு கலந்து கையில் கொடுத்துட்டு வந்து பாவம் பணியில் உட்காந்து போட்டு காஃபியை கொடுத்துட்டு தானே என்ன கொதிக்கிறது இது. ரெடி ஆகிட்டா ரெண்டும் ரெடி. அதனால் அந்த ஒரு இதையும் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். காமிச்சிட்டு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வரேன். வா தோசை கடப்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சட்னி சரி, சட்னி இந்த தோசையை பாருங்கள் எப்படி இருக்கும். ஓ மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கு. ஸ்டிஃபாக எப்படி இருக்கு. நல்லா பிரமாணமாக வாசிருக்கீர்கள். நல்லா மொறுமொறுன்னு இல்லை, இந்த இந்த சைடு நல்லா இல்லை, இந்த பக்கம் நடுப்புற காமிச்சல நீங்கள். அப்பா பிரமாதம், கடைக்காரெல்லாம் தோற்றணும். இது சட்னி அண்டு கடப்பா வச்சுருக்கா. ரவா தோசை கடப்பா சட்னி. மாமி எல்லாரையும் வர சொல்கிறா, வாங்கோ வந்து சாப்பிட வாங்கோ. எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை. அண்ணா வந்து சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.